உபாத்யாயர் பெற்ற உயர்வு. ரொம்பவும் பொருத்தமாக வேத சம்பந்தத்தில் உண்டான உபாத்யாயர், வாத்யார் என்ற பெயரையே பிற்கால டீச்சர்களுக்கு வைத்து விட்டார்கள். இந்த டீச்சர்கள் சம்பளத்துக்கு சொல்லிக் கொடுக்கிறவர்கள் தானே. ஜீவனோபாயத்துக்காக போதிக்காமல் போதிப்பதுதான் நம் ஜீவா தர்மம் என்று இருந்த நிஜமான ஆச்சாரியர்கள் குறைந்து குறைந்து உபாத்யாயர்கள் வளர வளர உபாத்யாயர் வாத்யார் என்ற பெயர் இன்ஃபீரியாரிட்டியை குறிப்பதாக இல்லாமல் மதிப்புள்ளதாகவே ஆகிவிட்டது. ஒரிஜினல் மீனிங் போய் வித்யை போதிக்கும் எவரும் உபாத்யாயர் என்று ஆகிவிட்டது. ஆச்சாரியராக இருப்பவரை கூட உபாத்யாயர் என்று குறிப்பிடுவதாக ஆகிவிட்டது. இதனால்தான் வேத போதனையே பரம்பரையாக செய்து வந்த பல வடக்கத்திக்காரர்கள் இன்ஃபீரியாரிட்டி எதுவும் இல்லாமல் தங்கள் பேரோடையே உபாத்யாயா என்று சேர்த்து போட்டுக்கொள்கிறார்கள். வங்காளத்தில் முகர்ஜி, சாட்டர்ஜி, பானர்ஜி என்று பலர் இருக்கிறார்கள் அல்லவா, இதையே இன்னும் விரித்து சுத்தமாக முகோபாத்யாயா, சத்துரோபாத்யாயா, வந்தியோபாத்யாயா என்று போட்டுக்கொள்கிறவர்களும் இருக்கிறார்கள். முக உபாத்யாயா என்றால் முகம் என்றாலே வேதம். முகம் என்றால் சம்ஸ்கிருதத்தில் வாயையும் குறிக்கும் என்று தெரிந்திருக்கலாம். வாய் என்பது வார்த்தையை குறிப்பது. வார்த்தை என்றாலே வேத வாக்குத்தான் என்று கருதி வேதத்துக்கும் முகம் என்று பெயர் வைத்திருக்கிறது. வேதத்தை கற்பிக்கும் உபாத்யாயரே முக உபாத்யாயாவான முகர்ஜி. சத்துரோபாத்யாயா என்பதில் வரும் சத்துர் சட்டர்ஜியில் வரும் சட்டர் என்றாகியிருக்கும். சத்துர் சத்துர் வேதங்களை குறிப்பதுதான். ராமகிருஷ்ண பரமஹம்சா ஒரு சட்டோபாத்யாயா குடும்பத்தில் பிறந்தவர்தான். அவருடைய பத்னி ஹோலி மதர் என்கிறார்களே, அந்த அம்மாளுடைய பிறந்தகத்தினர் முகோபாத்யாயர்கள். வந்தியோபாத்யாயா என்றால் வணக்கத்துக்குரிய வாத்யார் என்று அர்த்தம். வந்தியா என்பது பந்தியா என்று பெங்காலி வழக்கப்படி ஆகி அதுவும் மாறி மாறி கடைசியில் ஜி போட்டுக்கொண்டு பானர்ஜி ஆகியிருக்கிறது. ஆக உபாத்யாயர் என்பது ரெஸ்பெக்டபிள் மதிப்புக்குரிய வார்த்தையாகிவிட்டது. பிற்காலத்தில் பிரிட்டிஷ் ராஜ்யத்தில் கூட மகா பண்டிதர்களுக்கு மகா மகோபாத்யாய என்று பெரிய கௌரவமாக பட்டம் கொடுத்தார்கள் அல்லவா. இந்த பட்டம் வாங்கினவர்களில் பல பேர் மிக உயர்ந்த ஆச்சாரிய லட்சணத்தோடு வருமானத்தை பற்றிய எண்ணமே இல்லாமல் தங்கள் கை காசையும் சொத்தையுமே செலவழித்தும் கூட குருகுலம் நடத்தியவர்கள்.